அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி. அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு ஜாதகமும் அந்த ஜாதகத்தில் யோகமான காலம் என்பதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ்நாடே வந்து 2018 கஜா புயலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒரு இயற்கை கோர தாண்டவத்தை ஆரம்பிச்சு ஒரு இயற்கையை அது சமன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதை பற்றி தான் நீ பேச போகிறேன். 2017 ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்வில் வந்து கேள்வி கேட்கும்போது நாகப்பட்டினம் வேதாரண்யம் நீலகிரி நெல்லூர் இதெல்லாம் பாதிக்கப்படும் புயலால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன். நெல்லூர் பாதிக்கப்படுது, நீலகிரி வந்து நிலச்சரிவால் பாதிக்கப்படுகிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினமும் வேதாரண்யமும் பாக்கி கஜா புயல் அறிவிச்சாச்சு. எப்படி கஜா புயல் வானிலை ஆய்வு மையம் இது மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கரையை கிடக்குதுன்னு முடிவு பண்ணிச்சு. எல்லாரும் வந்து அவர்களுடைய வேலையை வந்து எப்படின்னா அன்னைக்கு மாலை நேரம் வரைக்கும் அந்த சிறு சின்ன விஷயம் கூட அந்த காற்றால் பாதிக்கப்படும் யாரும் நம்பவே இல்லை. ஏன்னா இயற்கை வானிலை வந்து அவ்வளோ சமனாக இருந்துச்சு. எப்போயும் போல் அந்த நிகழ்வு இருந்துச்சு. சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய அப்பா என்னிட்ட நான் கேட்குறேன், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்பா நாளைக்கு வந்து இன்றைக்கி இரவு இல்லை நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நண்பர்கள்ட்டையும் சொல்கிறேன். ஒரு எங்கள் என்னுடைய அப்பா அவர்களிடம் நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வந்து இயற்கையோட வானிலையை வெளியே பார்க்கும்போது அந்த மேகமூட்டங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன மாற்றம் கூட தெரியலைங்க. அதுதாங்க ஆச்சரியம். இந்த கஜா புயலோட முதல் நாள் வந்து ஏன்னா அதை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்கள் யாரை கேட்டாலும் இன்றைக்கி நைட்டு புயல் கரையை கிடக்குன்னு சொல்லும்போது எல்லோரும் சரிங்கிறாங்க இன்றைக்கி புயல் வருமா அப்படிங்கிறாங்க. அன்று இரவு வந்து ஒரு 11:30 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரையும் ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி காற்றோட வேகம் என்பது கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த தென்னை மரத்தோட ஒரு 60 அடி 50 அடி தென்னை மரம் கூட அப்படியே பூமியில் வந்து அது வளைஞ்சி வெளியில் போகும்போது மறுபடி திரும்பி போகும்போது அதை பார்க்கும்போது அதை கண் கூட பார்க்கும்போது புயல் அப்போ தான் முதல் முறையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு தொலைக்காட்சி நிகழ்வில் சொல்கிறேன், அதை வந்து இயற்கையோட விதி என்னென்னா இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து தடுக்க முடியாது, மாற்ற முடியாது, இதை தான் இயற்கை. இதே போல் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் நடக்கக்கூடிய செயல்களும் சில நியதிகளும் அதன் கோட்பாட்டில் மட்டும்தான் நம்ம பயணிக்க முடியுமே தவிர நம்ம எது நினைத்தாலும் நினைக்கலாம் அந்த புயல் வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படலாம். ஆனால் அந்த புயல் வந்து அதோட இயற்கை வந்து தன்னுடைய முகத்தை காட்டியது அப்படின்னு சொல்லும்போது பல லட்சக்கோடிகள் லட்ச லட்சமாக இறந்தார்கள். மரங்கள் மட்டைகளும் அப்பா அது சொல்லவே முடியாது. அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அந்த நிகழ்வுகள். அந்தமாரி இயற்கை தனக்கு தானே அந்த நிகழ்வுகளை வந்து நடத்தும்போது நான் சொன்னேன், அங்கே இருந்தேன், அதை உணர்ந்தேன். ஆனால் என்னால் எதுவுமே வந்து அதை நான் சொல்ல முடியுமே தவிர எல்லா ஜோதிடர்களும் சொல்ல முடியுமே தவிர அதை வந்து இயற்கையோட கோட்பாட்டில் வந்து யாருமே வந்து அதன் கோட்பாட்டில் உள்ளுக்குள்ளே யாருமே போக முடியாது, அதற்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படிங்கிறத வந்து நான் இயற்கை நிகழ்வு புயலுங்க அறுத்துக்காக சொல்ல வரல. சில நிகழ்வுகள் பிறப்புலேருந்து அடுத்து வந்து இறப்பு வரையும் சில விஷயங்கள் வந்து சில சில கோட்பாடுகள் வந்து இயற்கைகிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்ம மனிதர்கள்ட்ட பார்க்கலாம், யோசிக்கலாம், அதை வந்து நம்ம மாற்ற முடியுமான்னு முடியாது. மாற்றுவதற்கும் ஒரு வழி இருந்தால் நான் வந்து வெளியில் இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய பொருளாதாரமோ என்னுடைய வீடோ எல்லாமே அந்த வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னடார் கிராமத்திலாம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் என் பொருள்கள் வந்து சேதமானுச்சு. நான் இதுவுமே நல்லா மாற்ற முடியலை. அது சொன்னால் கூட நாங்கள் ஏற்றுக்கல யாருமே, நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டேன், அதை ஏற்றுக்க முடியலை. அப்படி ஒரு நிகழ்வு இருந்துச்சு. அதுதான் விதி விளையாண்டது. இயற்கை கோட்பாடுகிட்ட விதி விளையாடும், விதி தான் அங்கே வந்து பலமாக வேலை செய்யும். இது வந்து
என்னால் கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள், ஒரு சில நிகழ்வுகள் இல்லைங்க, அது சாதாரண நிகழ்வுகளும் வந்து என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள், நிறைய நிகழ்வுகள் வந்து என்னை வந்து இந்த ஜோதிடத்தின் உட்பட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு சுவற்றின் மேல் அடிக்கக்கூடிய பந்து எவ்வளோ வேகமாக திரும்பி வருமோ அதேபோல் நான் இந்த இயற்கை கோட்பாட்டுக்குள் உள்ளார போகும்போது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை நிறைய நிகழ்வுகளை மாற்றினுச்சு. கண்டிப்பாக வந்து நிறைய கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து விவேக் அப்படிங்கிற வந்து குலசேகரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்காரு. திருமணம் சார்ந்த கேள்விக்கு அவர் கேட்டிருக்கார். லக்கணம் வந்து கடக லக்கணம், ஏஎல்பி லக்கணம் வந்து துலாம் லக்கணம். லக்கணாதிபதி சுக்கரன் பலமாக இருக்கா? பலமாக இருக்குது. ஏழாமதி செவ்வாய் பத்துலேருந்து குருவோட சேர்க்கையாக இருக்குது, பலமாக இருக்குது. ஏழாம் வீட்டில் புதன் இருக்குது. அப்போ இந்த ஜாதகம் பலமாக இருக்குது. ஐந்தாமதிபதி லக்கணத்தை பார்ப்பது, நாலாம் வீட்டிலேருந்து தன்னுடைய ஐந்தாம் வீட்டில் அதிபதியும் சனியாக இருந்து பத்தாம் பார்வையாக துலாம் லக்கணத்தை பார்ப்பது. சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் போயிட்டுருக்கு. சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் முடிஞ்சு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். அவர் மூணு ஆறு கூடிய பத்தில் இருக்குது. ஜாதகர் எங்கே வேலை பார்க்கிறாரோ, எங்கேருந்து பொருள் வருகிறதோ, எங்கேருந்து ஜீவனம் நடத்துகிறதோ அங்கேருந்தே அந்த பெண் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு திருமண வாழ்க்கை 2022 மூணாவது மாதத்தின் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் திருமண வாழ்க்கைக்கு உகந்த நேரம் அப்படிங்கிற விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன். சார், இதே ஜாதகத்தை இன்னொருத்திட்ட காமிச்சிங்கன்னா இதே விஷயத்த உள்ளவங்களாம் சொல்ல முடியும், சொல்வாரா? உங்கள் ஜோசியர் ஏஎல்பி ஜோசியர்னு சொல்கிறீங்கல்ல, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்ன்னு சொல்கிறீங்கல்ல, சொல்வாரான்னா கண்டிப்பாக சொல்வார். புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் துலா லக்கணத்திற்கு புனர்பூசம் ஒன்று ஏழாம் வீடான மேஷத்தை இயக்கும். கண்டிப்பாக அந்த மணமகளோ மணமகனோ வருவாங்க, எதிர்ப்பாளர் வருவாங்க. இது ஆணோட ஜாதகம், பெண் வருவாங்க அப்படிங்கிறத யார் பார்த்தாலும் சரி, அது கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடராக இருந்தாலும் சரி, இங்கே ஆங்கிலத்தில் படித்த ஜோதிடராக இருந்தாலும் சரி, எல்லா மொழிகளுக்கும் இங்கே வந்து ஒரே மாதிரியான பலன் சொல்ல வேண்டும், அது ஒரே மாதிரியான கோட்பாடுகளை உருவாக்க வேண்டும் என நான் அந்த ஜோதிடத்தில் விஷயம் உருவாக்குனது தான் அச்சே இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிடம். கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகருக்கு 2022 மூன்றாவது மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்டமான அச்சய நேரம், யோகமான நேரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இவங்க வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பலமாக வேண்டுறாங்களோ, ஏன்னா ஏழாம் வீடு செவ்வாய் பத்தில் நீசமாகும்போது திருச்செந்தூர் முருகன் பலமாக வேண்டுதல் சரணாகதி தாங்க. நீங்கள் போங்க, போக வேண்டாம், உங்களால் உங்கள்கிட்ட என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் திருச்செந்தூர் முருகனை நினச்சி மனம் உருகி அப்படியே சரணாகதி அடைங்க. இந்த ஜாதகர் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருங்க, சாதாரண விஷயம் இல்லை. அதில் வந்து இயற்கைங்கிறதே வந்து பலமாக வந்து அந்த இயற்கையிட்ட சரணாகதி அடைகிறது தான் ஜாதகருக்கு ஒரு யோகமான காலம் வரப்போது பயன்படுத்திங்க. கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை மாறும், நல்லது ஒரு வாழ்க்கை. திருச்செந்தூர் முருகன் அருளால் திருமண வாழ்க்கை யோகமாக அமைய வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.